அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்த வீடியோ மூலம் சந்திப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் மற்றும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த சேனலில் இணைந்திருப்போம். நல்லதை மட்டும் பகிர்ந்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். கடைசியா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவை போய் பார்ப்போமா? Today is our topic is egg. Is it consume is good? And what are the benefits if you consume eggs? Please you watch fully. இன்னைக்கு நம்ம முட்டையை பத்தி பார்க்க போறோம். முட்டை சாப்பிடுறது நல்லதா கெட்டதா, சாப்பிடறதுல என்ன நன்மைகள் இருக்கு, எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முழுமையா பாருங்க, ரொம்ப ஒரு பயனுள்ள விதமா இருக்கும். இது காடை முட்டை, ரொம்ப ரொம்ப சிறந்தது கோழி முட்டையை விட. This is a quail egg which is best consumed. முட்டை நல்ல முட்டையா அல்லது இந்த முட்டை கெட்டு போயிடுச்சா அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு நீங்க உள்ள போட்டீங்க அப்படின்னா நல்ல முட்டை எப்பவுமே வெயிட் அதிகமா இருக்கும், எடை கூடுதலா இருக்கும். அப்படி டேங்குன்னு உள்ள போயிடும். கடைசி போய் தட்டுச்சு அப்படின்னா அது நல்ல முட்டை. பட்டும் படாமலும் கீழே அப்படியே ஒரு மாதிரியா மிதந்துட்டு இருக்கு அப்படின்னா சீக்கிரமா கெட்டு போக போகுது, வேகமா சாப்பிட்டுருப்பா அப்படின்னு சொல்லாம சொல்லுதுன்னு அர்த்தம். மூணாவது, முட்டை போட்டோடனே அப்படி மிதந்துகிட்டே இருக்குன்னா உள்ள கெட்டு போயிருச்சு, அதை பயன்படுத்தாத, தூக்கி போட்டுரு அப்படின்னு அர்த்தம். காலையில முட்டை சாப்பிடுறது ரொம்ப சிறந்தது. அதுக்கான ஏழு காரணங்கள் சொல்றேன். இது காலைல மட்டும் இல்ல, எப்ப சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லதுங்க. முதல்ல இந்த முட்டையில அமினோ அப்படின்னு ஒரு அமிலம் இருக்குது, அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை விட நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையானது புரத சத்துக்கள்னு சொல்லுவாங்க, புரோட்டீன். இது ஒரு முட்டையில 6 கிராம் இருக்கு. நீங்க எந்த விதமான காய்கறியோ மற்றதெல்லாம் எடுத்துக்கிட்டா கூட இந்த அளவுக்கு அதிகமா இல்லைங்க. விலை குறைவா உள்ள முட்டையில ஒரு முட்டையில 6 கிராம் இருக்கிறது ஒரு பிறந்த ஒரு சிறந்த ஒரு இது ஒரு மருந்து உணவு கூட சொல்லலாம். இந்த முட்டை அதிகமா சாப்பிடறதுனால உங்களுக்கு கண் பார்வைகள் வியாதிகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சுகமாயிடும். இதுல நல்ல கொழுப்பு சத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, விட்டமின் டின்றது நிறைய இருக்குது. அது மட்டும் இல்ல, உங்களுடைய தலைமுடி நல்லா வளரவும் கரு கருன்னு இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்குது. ஏழாவது முக்கியமான காரணம்னா இது ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இல்லாம எல்லா பேரும் விலை கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப விலை மலிவாதான் நம்ம சந்தையில நம்மளுக்கு கிடைக்குது. இந்த முட்டையுடைய மஞ்சள் கருன்னு சொல்றோம்ல, அதுல மட்டும் என்ன விதமான நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மஞ்சள் கருலங்க புற்றுநோய் வராம இருக்கிறதுக்கான மருந்துகள் இதுல இருக்குதுங்க. உங்களோட எலும்ப நல்ல வலுவாக மாற்றுதுங்க. சதைகள் தசைகள் இது எல்லாம் வளர்றதுக்கு உதவுது. அப்ப யார் சாப்பிடணும், ஜிம்முக்கு போறவங்க, வேலை அதிகமான வேலை செய்யறவங்க, ஓடுறவங்க, இவங்க எல்லாம் நிறைய சாப்பிடணுங்க. அடுத்தது வந்து உடம்புல அங்கங்க கட்டி அது மாதிரிலாம் இருக்குதுன்னா அது எல்லாமே குறைஞ்சிருங்க. முக்கியமா இதய நோய் சொல்றாங்கல்ல, இதய நோய் வராம தடுத்துரும். ஸோ எவ்வளவு நன்மைகள் இருக்கு பார்த்தீங்களா இந்த முட்டை சாப்பிட்றதுனால. இதுல பாருங்க, வெள்ளக்கருல எவ்வளவு சத்து இருக்குது, மஞ்சக்கருல என்ன சத்து இருக்குதுன்னு பாருங்க. வெள்ளக்கருல எடுத்துட்டீங்கன்னா புரோட்டீன் 4 கிராம் இருக்கு, மற்ற எந்த விதமான கொழுப்புகள் எதுவுமே கிடையாது. ஆனா அதே இது நீங்க மஞ்சக்கரு எடுத்து பார்த்துட்டீங்கன்னா புரோட்டீன் வந்து 2.5 கிராம் தான் இருக்குது. கொலஸ்ட்ரால் சொல்றாங்க, ஆனா இது வந்து நல்ல கொலஸ்ட்ரால் தான். கொலஸ்ட்ரால் இருக்கு, கொழுப்புகள் இருக்குது, எல்லாம் குறைவா இருக்குது. இது மஞ்சக்கல்ல இருக்குது. பொதுவா என்னட்டு நீங்க பொதுவா நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஓரளவு வயது உங்களுக்கு கூட வருது ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வெயிட் ரொம்ப குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்லா ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா இந்த மஞ்சக்கரை தினமும் சாப்பிடாம வெள்ளக்கரு மட்டும் சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்க. இப்ப திருநெல்வேலி போறீங்க, ஆம்லேட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற சமயங்களை தவிர்க்க தேவையில்லை, நம்ம உள்ள சாப்பிட்டுடலாம். ஆனா தனியா ஒரு அவிச்ச முட்டை அப்படின்னு நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா இந்த மஞ்சக்கரை எடுத்துடுறது
உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனா இது ஒன்லி வந்து ஒரு 40 வயதுக்கு மேல உள்ளவங்களை நான் சொல்றேன். ரெண்டாவது ஒபிசிட்டின்னு சொல்றாங்கல்ல, வெயிட் ரொம்ப அதிகமா இருக்காங்கல்ல, அவங்களுக்கா நான் சொல்றேன். மற்றபடி குழந்தைகளோ ரொம்ப அதிகமான உடல் உழைப்புகள் உள்ளவங்களோ முழுமையா சாப்பிடுறது நல்லது. மஞ்சக்கரவு தவிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே நம்ம முட்டை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் ஆழ்ந்து உள்ள போய் பார்க்க போறோம், சரியா? தினமும் 2 முட்டை சாப்பிடுறது நல்லதுங்க, தப்பெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. ஒரு 10-11 நன்மைகளை பார்க்க போறோம். முதல்ல என்ன பார்த்தீங்க அப்படின்னா, புற்றுநோய் சொன்னாங்கல்ல, அது வராம தடுக்கும். எப்படி அப்படின்னா, அமினோ ஆசிட், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் இந்த முட்டையில இருக்குதுங்க. இது இருக்கிறதுனால புற்றுநோய் வராம இது தடுக்குங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வயது நம்ம வந்து இளமையா இருப்போங்க, வயது முதிர்ச்சி வராம தடுக்கும். எப்படி அப்படின்னா, முட்டையோட மஞ்சக்கரில் ஆர்கானிக் பிக்மெண்ட்ஸ் சில விஷயங்கள் இருக்குதுங்க, அது வந்து நம்மளுடைய முதுமையை தடுக்குது. அடுத்ததா உங்களுடைய இடைய வேகம குறைச்சிருங்க. நான்காவதா உங்களோட முடி நல்லா கருகருன்னும் நல்ல முடி வளர்ச்சிக்கும் இந்த முட்டை ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா, முடி வளர்ச்சி வேணும்னா B12 பயோட்டின் அப்படின்னு ஒரு விட்டமின்ஸ் இருக்குது, அது இந்த முட்டையில் நிறைய இருக்கிறதுனால நம்ம முடிக்கு வந்து பாதுகாப்புங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, இதயம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகள் வராது இந்த முட்டை சாப்பிட்றதுனால. ஏன் அப்படின்னா, ஒமேகா 3 ஃபேட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நல்ல கொழுப்புகளும் இந்த முட்டையில் நிறைய இருக்குது. ஆறாவது பார்த்தீங்கன்னா, உங்க கண் பார்வை ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்குங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கண் பார்வைக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, விட்டமின் ஏ வேணும், அப்மெட்டு லூட்டெயின் அப்படின்னு சில சில அமிலங்கள் இருக்குதுங்க. இதெல்லாம் கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் இந்த முட்டையில நிறைய இருக்குது. நீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா, முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் இந்த முட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, அவங்க குழந்தை பிறக்கும் போது முழுமையா ஆரோக்கியமா இருக்கணுங்க. ஏன்னா விட்டமின் B9 ஃபோலிக் ஆசிட் ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து இந்த கர்ப்பம் தரிக்கிற தாய்மார்களுக்கு ரொம்ப அவசியம். அது நிறைய இருக்குதுங்க இந்த முட்டையில. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எலும்பு வளர்ச்சி, எலும்பு தேய்மானம் இதற்கும் ரொம்ப அவசியம் இந்த முட்டை. ஏன்னா விட்டமின் டி இதுதான் எலும்புக்கு பல்லுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுங்க. அந்த உறுதித்தன்மை இருந்தால் தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம வேலை பார்க்கும்போது பல்கள் விழுகாமல் இருக்கிறதுக்கு விட்டமின் டி முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூளை செயல்பாடுகளுக்கு இந்த முட்டை ரொம்ப உதவி செய்யுதுங்க. 10வது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடலுடைய வளர்ச்சிக்கு அது மட்டும் இல்லை ஜீரண சக்தி கூட ரொம்ப உதவி செய்யுது. அதனால குழந்தைகள் நிறைய சாப்பிடுவது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புக்குங்க அமினோ ஆசிட், அமினோ அமிலங்கள்னு சொல்லுவாங்க, இது 20க்கு மேல இருக்குது இந்த முட்டையில. இது இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு ரொம்ப நல்லதா இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லிவர், லிவர்னா என்ன, கல்லீரல், கல்லீரல் போச்சுன்னா அவ்வளவுதாங்க. ஏன்னா அது ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, நம்மளால மாற்ற முடியாது. சோ இந்த கல்லீரலுக்கு தேவையான முக்கியமான விட்டமின்ஸ் எல்லாமே இந்த முட்டையில நிறைய இருக்குது. அதனால உங்களுடைய கல்லீரல் ரொம்ப முக்கியமா பாதுகாக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த முதுகு வலி, இடுப்பு வலி, கட்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த முட்டை வந்து ரொம்ப உதவி செய்யுது. நம்மளுடைய கொழுப்புகள் எல்லாம் இருந்து முட்டை வந்து நல்ல கொழுப்பு தான், அதனால இது போய் எல்லாத்தையும் பிரித்து ரொம்ப ஃப்ரீயா அந்த கொழுப்புகள் எல்லாத்தையும் சீக்கிரமாக உடம்பு விட்டு வெளியே போகிறதுக்கு உதவி செய்யுது. முட்டையினால எவ்வளவு நன்மைகளை பார்த்தோம். ஆனா 100 பேர்ல 1 ஆளுக்கு 2 பேர்த்துக்கு அலர்ஜின்னு ஒண்ணு வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால அந்த மாதிரி ஆட்கள் ஏதாவது உங்க உடம்புல அலர்ஜி மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா டாக்டரை பார்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். முட்டையில
நிறைய மாதிரியாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்றது நல்லது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. உங்க மனசுக்கு எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்படி சாப்பிடுங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, எப்படி சாப்பிட்டாலும் சரி உப்பு கொஞ்சம் குறைவாகவும் நிறைய மிளகு போட்டு சாப்பிடுங்க. அது உங்களுக்கு உடம்ப நல்லா பேர்ன் பண்றதுக்கு எடையெல்லாம் குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். ஸோ இன்னைக்கு நம்ம முட்டையை பத்தி எல்லா விஷயமும் கற்றுக்கோம். நீங்க பார்த்துருக்கீங்க, ஒரு வாரத்துக்கு குறைந்தது 6-8 முட்டை சாப்பிடுங்க. நான் ஒவ்வொரு வாரமும் சாப்பிட்றேன், 6-8 முட்டை சாப்பிட்றேன். நீங்களும் சாப்பிடுங்க, உங்க உடம்புல உள்ள நிறைய விஷயங்கள் பலவீனங்கள்லாம் போக்கி நல்லா உங்க களைப்பெல்லாம் போக்கி நீங்க நல்லா பலனா சுறுசுறுப்பா உழைக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறிக்கோள்களை அடைவதற்கு உதவி செய்யும். ஏன்னா நம்மளுக்கு ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ புதிய கருத்துக்களோட திரும்பவும் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.